பாதிக்கிற மாதிரி படம் எடுக்கிறதுல பலை கில்லாடியான பாலாவையே பாதிச்ச வாழைப்படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இல்ல இந்த காய்ச்சம நம்ம ஊர்ல மட்டும் தான் இருக்கா

புடிச்ச பிடிச்ச பூங்கொடி டீச்சர் தான் நிக்லா விமல் அந்த டீச்சருக்காக அவன் பண்ற வேலைகள்னு அந்த குட்டி சிவனேந்தனை சுத்தி தான் இந்த படத்துல மொத்த கதையுமே நகர்ந்து சந்தோஷமா போற ஸ்கூல் லைஃப் அவனுக்கு பிடிக்காத வாழ்த்தார் வேலைக்கும் வேண்டா வெறுப்பா போக வைக்கிற குடும்ப சூழ்நிலைன்னு அந்த குட்டி பையன் அவன் சைல்டுஹுட்ல சந்திக்கிற பல போராட்டங்களை பத்தி பேசுற படம் தான் இந்த வாழை இந்த படத்துல கதை என்னவோ கொஞ்சம் ஸ்லோவா போது பட் ஒரு குட்டி லாக் கூட படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஆடியன்ஸ் படத்தோட கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸ்ல கதரவும் விட்ட மாரி செல்வராஜோட டைரக்ஷனுக்கு ஒரு தனி அட்சப் ஹத்ததேச்சு யார் யார் அவன் நம்மா பாலாக்கடுத்து தங்கதுரை சூரியன்னு பல பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தேட்டர்ல ஒரு நூறு பேர் இந்த படத்தை பாக்குறாங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஐம்பது பேருக்காவது கண் கலங்கும் இன்டர்வல் பிளாக் அப்ப பாத்தீங்கன்னா சிவனைந்தன் அவங்க அம்மாக்கு ஒரு சத்தியம் பண்ணி தர மாதிரியும் சீன் இருக்கும் கொஞ்சம் இலக்கிய மனம் கொண்டவங்க எல்லாம் அங்கேயே அழுகி ஸ்டார்ட் பண்றாங்க ஒருவேளை அங்க மிஸ் ஆயிருந்தாலும் கிளைமேக்ஸ் எப்படி பட்டவங்களையும் கொஞ்சம் ஆட்டி பாத்துரும் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தலன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த வாழைப்படத்தோட வழி சரியா கன்வே ஆகலன்னு அர்த்தம் எந்த ஒரு ஜாதி அரசியலுமே பேசாம அதிகார வர்க்கத்துக்கும் ஏழை வர்க்கத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பணி போர் தான் இந்த படம் இந்த படத்தை பார்த்தாவது சில முதலாளி வர்க்கத்தோட மனநிலை மாறிச்சுன்னா சந்தோஷம் தான் மாரி செல்வராஜ் எந்த இடத்துலயும் தப்பா கன்வே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனையும் பார்த்து பார்த்து மேக் பண்ணிருக்காரு பூங்குடி டீச்சர் மேல சிவனைந்தனுக்கு இருக்க அன்பை ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருந்தாலும் அது ஆடியன்ஸ்க்கு தப்பா கன்வே இருக்கும் ஆனா அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு காதல் சிவனேந்தனுக்கு அந்த டீச்சர் மேல இருக்குன்றத காமிக்கிற மாதிரி என் அக்கா மாதிரி என் அம்மா மாதிரின்னு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு சிவனேந்தனோட அன்பு மட்டும் இல்ல சிவனேந்தனோட அக்காவுக்கும் கலைக்கொருக்க காதல் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை பாதிக்காத அளவுக்கு மாரி செல்வராஜ் எடுத்திருப்பாரு என்னென்ன சீனை எந்த அளவுக்கு எடுத்து எந்த இடத்துல எதை போட்டால் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கன்வே ஆகும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் சின்ன வயசுல அனுபவிச்சு வழிய நமக்கும் வலிக்கிற அளவுக்கு மாரி செல்வராஜ் இந்த படத்தை மேக் பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம இன்னும் எப்படி வேணா பாராட்டலாம் Hey! இந்த படத்துல சிவனேந்திரன் நடிச்ச அந்த குட்டி பையன் பொன்வெல் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங்க மாரி செல்வராஜ் வாங்கியிருக்காரு இந்த படம் ஃபுல்லாவே இந்த பையன் சூப்பரா நடிச்சிருக்கான் அதுவும் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல நம்மளெல்லாம் சும்மா கதற விட்டுருக்கான் இந்த படத்தோட மெடில்ல பாத்தீங்கன்னா அவன் ஒரு விஷயத்த தொலைச்சிருவான் அதுக்காக காடு மெடலாம் சுத்தி திரிவான் அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவனோட தேடல் தவிப்பெல்லாம் அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆக்டர்ஸே மிரண்டிடுவாங்க அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தான் இந்த வாழைப்படத்தோட வழி எல்லா மக்களையும் போய் சேரணும்னா அதுக்கு சிவனேந்தனோட ஆக்டிங் ரொம்ப முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஒரு அவுட் வாங்க முடியுமோ மாரி செல்வராஜ் வாங்கியிருக்காரு அதே மாதிரி சிவனேந்தனுக்கு ஃப்ரெண்டா சேகர்ன்ற கேரக்டர் நடிச்சிருந்த பையனும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தான் இந்த மாதிரி லைஃப் சப்ஜெக்ட் படத்துல காமெடி ட்ராக்லாம் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன் இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா காமெடி ட்ராக்குலாம் பெருசா இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருக்க மாட்டாரு ஆனா இந்த படத்துல இந்த ரெண்டு குட்டி பையனுங்களை வச்சு போற போக்குல சில காமெடி ட்ராக்ஸ் அப்படி தூவிட்டு போயிருக்காரு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம நம்மளோட சைல்ட்ஹுட்ல விஜயா அஜித்தான் சொல்லிட்டு கூட சண்டை போட்டு போல அதே மாதிரி அவரோட சைல்ட்ஹுட் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடந்த ரஜினி கமல் சண்டையே இந்த காமெடி ட்ராக் சேர்த்து கொண்டு போனது சூப்பரா சூட் ஆச்சு அதே மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ்ல வாழ்த்தா சுமக்க போகாம தப்பிக்கிறதுக்காக சிவனேந்தனும் ஷேகர் ஒரு பிளான் போடுவாங்க அந்த பிளான் போடும்போது ஷேகர் பாத்தீங்கன்னா ஏலே நான் கமல் ரசிகர்ல எனக்கு நடிக்க சொல்லி தரணுமா சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுவாரு அந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு ஷேகரோட அம்மா பண்ற ரியாக்சன்ஸ் இருக்குமே அதுக்கெல்லாம் தியேட்டர்ல i'll put response படத்துல சேகரோட அம்மா ரோல் ஒரு குட்டி கேரக்டர் ரோல் தான் பட் அந்த கொஞ்ச நேரத்திலே ஆடியன்ஸை எந்த அளவுக்கு இம்ப்ரஸ் பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க பொங்கொழி டீச்சரா பண்ணியிருந்த நிக்லா விமலும் ஆக்டிங்ல நல்லாவே பண்ணியிருந்தாங்க பட் ஸ்கூல்ல அவங்க கட்டியிருந்த புடவை கார்ல போட்டிருந்த வலையும் கழுத்துல போட்டிருந்த செயின் எல்லாம் பார்க்கும் போது நைன்டிஸ் பீரியட்ல இருந்த டீச்சர் மாதிரி ஃபீல் ஆகல அதுக்கப்புறம் சிவனைந்தனோட அக்கா கலையரசன் எல்லாம் கொடுத்த கேரக்டர் சிறப்பா பண்ணியிருந்தாங்க சிவனைந்தன் சேகருக்கு அப்புறம் இந்த படத்துல நம்மள இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா சிவனைந்தனோட அம்மா கேரக்டர் தான் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வரைக்கும் அவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஆ நல்லா பண்ணுறாங்கப்பா அப்படின்னு தோணும் ஆனால் கிளைமேக்ஸில் அவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க பாருங்க அதெல்லாம் பார்த்து சும்மா மிரண்டுடுவீங்க கிளைமேக்ஸில் நம்மளை கண் கலங்க வைக்கிறதுல ஒரு முக்கியமான பொறுப்பு இவங்களுக்கும் இருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் மியூசிக்ல சந்தோஷ் நாராயணன் சும்மா தெரிக்க விட்டுருக்காரு படத்தோட ஸ்டார்டிங்ல சிவனேந்தன் அவங்க அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு கதவை தாப்பால் போட்டுக்குவான் அப்ப சிவனேந்தனோட அம்மா கதவை தட்டிட்டே இருப்பாங்க அங்க ஆரம்பிச்சு அந்த கதவை திறக்கிறது லாரியோட டோரை திறக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு அந்த வாழை அவங்க சுமக்கிறத காட்டுறதுன்னு எல்லா இடத்துலயுமே மியூசிக்கும் பிஜிஎமும் வேற வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் நம்மளோட எமோஷன் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான பீச்சம் இருக்கும் சினிமோட்டோகிராஃபியும் பல இடங்களும் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணும் முக்கியமா அந்த வாழைத்தோப்புக்குள்ள டாப் ஆங்கிள் எடுத்துக்க ஷார்ட்ஸ் சூப்பரா இருக்கும் ஓவரால இந்த படம் தேட்டர்ல பார்த்து கொஞ்சம் அழுது ஆர்ப்பரித்து வழிகளை உணர வேண்டிய படம் சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க கம்பேர்ட் டு இந்த படம் கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்கும் அவார்ட்ஸும் அள்ளி குவிக்கும்